ஒரு வாரமா நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க? ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை போன் பண்ற வாய கட்டி உள்ள போறானுங்க. பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துல கலசாரம் பற்றி அருமக்காரம் வீரநம்பலையும் நத்தமேடு குறவட்டி அத்தனை பிள்ளைகள் வந்துருந்தாங்க. காலையில் ஒரு நண்பர் வந்து பிள்ளைகளை தேக்கி தரிசுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் இவங்க பேர் என்ன, எந்த ஊர், என்ன இதான் கேட்க, அதுக்குள்ளே அவங்க இப்போ பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போக வந்ததே பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி நான் தான் வண்டியில் ஏற்றினேன். ஏற்றிக்கிட்டு நேராக கன்சாட்டி போனேன். எட்டி தாண்டினேன், தாண்டி வரைய ஓட்டேன். ஓட்டு சேஷன் இன்வால்வ் பண்ணேன், ஸ்கூலுக்கும் பண்ணேன். யாரு ரெண்டு பேரும் யாரும் வரல. அதுக்கு மட்டும் தமாஷ் ஹைஸ்கூலுக்கு வந்து நாங்கள் பிரச்சனை பண்ணோம். வாய் திரும்பி கட்டிக்கலாம். அது பிரச்சனை வந்து நல்லா பேருனா செல்வம். எந்த ஊர்ல இருந்து அந்த பாப்பா எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு? கன்சாரப்பட்டி வேணும். சைக்கிள் வந்துச்சா? சைக்கிள் வந்து எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு? ஒரு வாரமே நடந்து ஒரு மாசமா ஸ்கூல்ல ஒரு மாசம் முன்னாடியே நடந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேஷன்ல. இருங்க இருங்க, ஸ்கூல்ல வந்து சொன்னது வந்து அவங்க வந்து இன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. ஒரு ஏட் வந்து விசாரிச்சிருக்காரு, நீங்க இந்த நம்பர் கொடுத்து ஏதாவது பிரச்சனை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கம்ப்ளைண்டா யாரும் கொடுக்கல. ஒரு மாசத்துக்கு வேலைக்கு போறேன் இந்த பக்கம் வந்து இது மாதிரி கேட்டுட்டு அவன் வந்து முகமூடி கட்டிட்டு பண்ணனாலதான் நமக்கு வந்து ஒரு இதா இருக்கு. வண்டி பிடிக்க தெரியுங்களா? அவன் பேரு சங்கர். எந்த ஊருங்க? மோலப்பட்டி. என்ன நடந்தது யாருக்கே கண்டுபிடிக்காத போயிருக்கும். அந்த சம்பவங்கள் அடுத்து வரக்கூடாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிக இது நடக்கிறதுனாலதான் நாங்க இதை வந்து ஸ்கூல் முதலானது நடக்கிறோம். இந்த ஏரியாவில் வந்து அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கறோம். அதே மாதிரி சம்பந்தமில்லாத டைம்ல எல்லாரும் யார் இருந்தாலும் அதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்கறோம். ஆமா, பெற்றோர் சார்பாக எல்லாம் கேட்கறோம். நாங்க வந்து ஸ்கூலை வந்து இது பண்ணவும் சொல்ல, பிள்ளைகளுக்கு வந்து வெளியில் அவங்க ஸ்கூல்ல கேட்டா நிர்வாகம் ஸ்கூலுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. வெளியில பிள்ளைகளுக்கு இப்ப வந்து வெளியில தான் பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கு வந்து கட்ட பாதுகாப்பு வேணும் கேட்கறோம். அவ்வளவுதான். நாங்க வந்து ஸ்கூலையும் தப்பு சொல்ல.